Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபிக்ஷனல் கரெக்டர்ஸ்லயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆர்ச் எனிமிஸ்லாம் யாருன்னு பார்க்க போறோம். ஆர்ச் எனிமிஸ்னா யாருன்னா, ஃபிக்ஷனல் வேர்ல்ட்லயே ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ இருக்கானா, அவனை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தே ஆவா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மூவியா இருக்கட்டும், காமிக்ஸா இருக்கட்டும், அனிமேவா இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பேட்டில் நடந்திருக்கும். இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து சண்டை நடந்திருக்கும். சோ அந்த பேட்டில் என்னதான் இவங்க வந்து நிறைய விதத்துல ஜெயிச்சிருந்தாலும் தோத்திருந்தாலுமே, இவங்களோட ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரைவலா நடந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் யார் ஃபிக்ஷனல் இருக்காங்கன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல பார்க்க போறோம். எப்பயும் போல சொல்ற மாதிரி தான், ஃபிக்ஷனல் வேர்ல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோல ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்காங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கான பார்ட் டூ வீடியோனா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ரெக்வஸ்ட் பண்ணுங்க. சோ இதோட சப்போர்ட்டை பார்த்து அதுக்கான பார்ட் டூ வீடியோ நம்ம கூடி சீக்கிரம் போட ட்ரை பண்றோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல ஏழாவதா இருக்க ஆர்ச் எனிமிஸ் யாருன்னா ஜாக்கி சான் அண்ட் ஷிண்டோ. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ன்ற அந்த அனிமேட்டட் சீரீஸ்ல தான் பாத்தீங்கன்னா இவங்களோட ரைவல் மெயினாவே இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம ஷிண்டோ வந்து அசையாத ஒரு ஸ்டோனா தான் இருக்கும். ஏன்னா முன்னொரு காலத்துல சைனாவை கட்டி ஆண்ட எட்டு டீமன்ஸ்ல ஒன்று தான் பாத்தீங்கன்னா ஷிண்டோ. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு மாந்திரிக குரூப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் அடக்கி வச்சிருவாங்க. அதுலேயும் ஷிண்டோக்கு ஸ்பெஷலா இருக்க 12 பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்டோன்ஸா பிரிச்சு நம்ம ஷிண்டோ ஒரு கல்லாவே மாத்திருப்பாங்க. அந்த கல்களை வந்து திருப்பி ஷிண்டோ மேல ஏத்தனா மட்டும்தான் அது வந்து உயிருள்ள ஜீவனா மாறும். சோ இதுக்காக பாத்தீங்கன்னா ஷிண்டோ பல நாட்கள் பல ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா போராடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அப்புறம் வால்டர்ன்ற ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் தன்ட்ட எடுத்து கொடுத்தா அவன் சேர்த்து வச்சிருக்க தங்கம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வால்டரை தன்னோட டீம்ல சேர்த்திருக்கும். பேசிக்கலாவே ஷிண்டோக்கும் ஜாக்கி சானுக்கும் பல ஜென்மங்களாவே பகை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த அனிமேட்டட் சீரீஸ்ல ஒரு சில எபிசோட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஜாக்கி சான்ல பல சீசன்ஸ் இருக்கு. அதுல நிறைய எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி சானுக்கும் ஷிண்டோக்கும் தான் பாத்தீங்கன்னா மெயின் ரைவலே நடந்திருக்கும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்களோட போட்டி சண்டை இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும்னே சொல்லணும். ஸோ ஃபைனல் ரெண்டு சீசன்ல பாத்தீங்கன்னா ஷிண்டோ கொஞ்சம் டமி பண்ணி அவங்களோட அந்த பிரசன்ஸ் வந்து குறைச்சிருப்பாங்க. பிகாஸ் அந்த ஃபைனல் ரெண்டு சீசன்ல பாத்தீங்கன்னா ஷிண்டோட பையன் டிராகோ தான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் இல்லனாவே வந்திருப்பான். பட் இருந்தாலுமே கடைசியில் ஷிண்டோ பாத்தீங்கன்னா ஒரு நல்லவனா மாற மாதிரி ஹோல் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ஜூலி தான் பாத்தீங்கன்னா ஷிண்டோ வந்து விடுவிச்சு அந்த டிராகோ அழிக்கிறதுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. தன் பையனே பாத்தீங்கன்னா அழிச்ச அந்த டீமோடுவலுக்கு பையனையும் தரத்தரம் ஷிண்டு இழுத்து போயிடும். என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ரைவலே நடந்திருந்தாலும் கடைசியில் ஷிண்டோ எப்படி அந்த ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்றத அந்த போர்ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் நிறைய வில்லன்ஸ்லாம் வந்திருப்பாங்க. பட் ஜாக்கி சானோட ஒரு மெயின் ரைவல்னாலே அது ஷிண்டோன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் லார்ட் வால்ட்மோர். ஹாரி பாட்டரோட நாவல்ஸாக இருக்கட்டும், ஹாரி பாட்டரோட மூவிஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருக்கு ஒரு மெயின் வில்லனாகவே ஒரு ஜென்ம பகை இருக்குன்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வால்மோட் வந்து நம்ம ஹாரி பாட்டர் வந்து துரத்திக்கிட்டே வருவான். ஹாரி பாட்டரோட மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வால்மோட்டை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அதோட கடைசி பாட்டு வரையும் பார்த்தீங்கன்னா வால்மோட் தான் ஒரு மெயின் வில்லனாகவே வந்திருப்பான் ஹாரி பாட்டருக்கு. என்ன தான் இந்த பார்ட்ஸ்க்கு இடையில நிறைய வில்லன்ஸ் வந்து நம்ம ஹாரி பாட்டர் அழிச்சிருந்தாலுமே அந்த வில்லன்ஸ் எல்லாரையும் அமிச்சதே பார்த்தீங்கன்னா வால்மோட் தான். ஹாரி பாட்டருக்கும் பார்த்தீங்கன்னா வால்ட்மோர் மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. ஏன்னா ஹாரி பாட்டரோட அம்மா அப்பாவை கொன்னதே பாத்தீங்கன்னா வால்ட்மோர் தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வந்து ரொம்பவே கோபமாயிருவாரு. ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா வால்ட்மோர்ட்டை வந்து அழிச்சே ஆகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய ரைவலாவே இருக்கு மாதிரி இருப்பாரு. அண்ட் வால்ட்மோர்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே அழிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டரை தேடி வர்றதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா அவரோட பவர் தான். வால்ட்மோர் ஒரு கெட்ட எண்ணம் படைச்சவன், இந்த மொத்த உலகத்தையும் பாத்தீங்கன்னா தன் கைவசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல டார்க் மேஜிக்ஸ் வந்து அவன் கைக்குள்ள கொண்டு வந்திருப்பான். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். இவங்களோட ரைவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீளம். மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இன்டெரக்ட் ஃபைட் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. பட் நாவலில் பார்த்துருக்கீங்கன்னா இவங்களுக்கு நிறைய இடங்களில் டைரக்ட் ஃபைட்டே நடந்திருக்குன்னே சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்க கேரக்டர் யாரு பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் அண்ட் பில்லி புட்சர். பாய் சீரிஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்திருப்பாரு. ஸோ அவர் எதிர்க்கிற ஒரு சாதாரண மனுஷனா பாத்தீங்கன்னா பில்லி புட்சரை காமிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் இவங்களோட ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா ஆக்ஷன்லாம் இறங்கியிருக்க மாட்டாங்க. அவர் வந்து இன்டெரக்டா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரை வந்து நம்ம பில்லி புட்சர் அட்டக்கி வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு எதிரான ஆதாரங்கள், அவருக்கு எதிரான விஷயங்கள் வந்து திரட்டி அவர் வந்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவர் வந்து பிளாக்மெயில் மூலமாவே அவர் வந்து ஈஸியா டிஃபீட் பண்ணுவார் நம்ம பில்லி புட்சர். அவர்கிட்ட வந்து என்னவேதான் பவரே இல்லைனாலுமே நிறைய இடங்கள்ல வந்து பில்லி புட்சர் வந்து நீ என்னதான் பண்ணுவியோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து தைரியமா இறங்கியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட அந்த தைரியம் ஹோம்லேண்டருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லணும். அதனாலே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து விட்டுருப்பார் உயிரோட. பட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இதை வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேர்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பில்லி புட்சர் வந்து அவரும் பவர் டோஸான வாட்டோட வேக்சின் வந்து தனக்குள்ளே ஏத்திருப்பாரு. அது வந்து டெம்பரவரியா இருக்கிற ஒரு வேக்சின் தான். பட் அதுக்கான பெர்மனன்ட் வேக்சின்ஸ் வந்து கூடி சீக்கிரம் வர ஃபோர்த் சீசன்ல
அவர் வந்து போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீசன் த்ரீல தான் ஹோம்லேண்டருக்கும் நம்ம பில்லி பிச்சருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃபே நடந்திருக்கும். அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்க்கறதுக்கே தாறுமாறா இருந்திருக்குன்னே சொல்லுவோம். காமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸ் ஆஃப் நிறைய இடங்கள்லாம் வந்திருக்காது. அந்த ஒரு கடைசி சீசன்ல கடைசி எபிசோட்ல தான் பாத்தீங்கன்னா பில்லி பிச்சருக்கும் நம்ம ஹோம்லேண்டருக்கும் ஒரு ப்ரூட்டலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே நடந்திருக்கும். இவங்களோட ஃபேஸ் ஆஃப்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் நடக்காது, ஏன்னா பில்லி பிச்சர் வந்து பவர் இல்லாத ஒரு ஆள் தான். நிறைய இடங்கள்ல நம்ம ஹோம்லேண்டர் வந்து கட்டுப்பேத்தி அவருக்கு வந்து மென்டலியும் நிறைய ப்ரெஷர் கொடுப்பாருன்னே சொல்லணும். இவங்களோட அந்த ஒரு ரைவல் வந்து பாக்குறதுக்கு சைலண்டாவும் சூப்பராகவும் கிறிஸ்பாவும் இருக்குன்னே சொல்லணும். அந்த அளவு ரெண்டு பேருமே ஒரு ஆன்டி ஹீரோ டைப்ஸ் சொல்லி ஆகணும். அதுவும் நம்ம ஹோம்லேண்டர்லாம் பாத்தீங்கன்னா பியூர் வில்லன் தான், அவனை எதிர்க்கிற பில்லி பிச்சரும் பாத்தீங்கன்னா ஒரு பியூர் வில்லன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போவாங்க. இவங்களோட ரைவல் பாக்குறதுக்கே வேற லெவலா மாஸா இருக்குன்னே சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற கேரக்டர்ஸ் யாருன்னா ஸ்பைடர் மேன் அண்ட் கிரீன் காப்ளின் அண்ட் சினிஸ்டர் சிக்ஸ் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே தான் சொல்லி ஆகணும். நம்ம ஸ்பைடர் மேன் வந்து பாத்தீங்கன்னா மார்வல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சூப்பர் ஹீரோ. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல கிட்டத்தட்ட 250 வில்லனுங்க இருக்காங்க. ஒவ்வொரு வகையில ரொம்பவே பவர்ஃபுல்லான வில்லனுங்க தான். ஆனா இந்த சினிஸ்டர் சிக்ஸ்ல இருக்க இந்த ஒரு 6 மெம்பர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மேனுக்கு ஒரு மெயின் வில்லன்ஸாவே வந்திருப்பாங்க. அதுவும் கிரீன் காப்ளின் பாத்தீங்கன்னா பர்சனலா நிறைய இடங்கள்ல நம்ம ஸ்பைடர் மேனுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ப்ரெஷர் கொடுத்திருப்பாரு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து கொள்றதுக்கு போவார். என் மூவி வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல நம்ம ஆன்மே வந்து கிரீன் காப்ளின் கொண்டிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியோ கார்ஃபீல்ட் நடிச்ச அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் மூவிலாம் நம்ம வென்னை கூட கொண்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே பர்சனல் வெஞ்சன்ஸை கொண்டு வர ஒரு மெயின் வில்லன்னா அது கிரீன் காப்ளின் மட்டும்தான். இருந்தாலுமே இந்த சினிஸ்டர் சிக்ஸில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே டெரிஃபிக்கான வில்லனுங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்பைடர்மேனோட சண்டை போடுறது தான் எங்களோட வேலையாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அழிக்கணும்லாம் சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது யாருன்னா பேட்மேன் அண்ட் ஜோக்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் மூவி அனிமேட்டட் சீரீஸ் ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரைவல் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குன்னே சொல்லணும். ஒரு ஜென்ம பகம் கொண்ட ஒரு ரைவல்னே சொல்லணும் இவங்களை பொறுத்தவரையும். நம்ம பேட்மேன் எத்தனை சீரீஸாக இருக்கட்டும், எத்தனை காமிக் சீரீஸ், எத்தனை மூவிஸ் அனிமேட்டட் சீரீஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, நம்ம ஜோக்கரை வந்து கொன்னதான் வந்து சரித்திரமில்ல. ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம ஜோக்கர் வந்து புரட்டி போற அளவு அடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் கொண்டிருக்க மாட்டாரு. நம்ம சூப்பர்மேன் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் அந்த ஒரு காமிக் அனிமேட்டட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் வந்து அடிச்சு கொண்டிருப்பாரு. பட் நம்ம பேட்மேன் பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் வந்து அடிச்சே கொண்டிருக்க மாட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கரும் பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேன் வந்து ஒரு மாதிரி பிடிச்சி சண்டை போடுவார். அவர் கூட சண்டை போடுவது மட்டும், இவர் வந்து பிடிச்சி சண்டை போடுவார்னே சொல்லணும். ஒரு ஹீரோ வில்லன் கெமிஸ்ட்ரினா பேட்மேன் ஜோக்கர் அப்படின்னு சொல்ற அளவு பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த ஒரு ரைவல் வந்து அவ்வளவு ஆசமா இருக்குனே சொல்லணும். அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம பேட்மேன் வந்து இவனை ஜெயிச்சிருவாரா அப்படின்ற அளவுக்கு ஜோக்கரோட அந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜோக்கரை வீழ்த்துற அளவுக்கு இந்த பேட்மேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்ற மாதிரி இவருக்கான அந்த கேரக்டர் ஆர்க்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுதான் இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஆர்ச் எனிமிஸா இப்போ வரையும் மாத்தி இருக்கு. நம்ம வாக்யூம் ஃபினிக்ஸ் நடிச்ச இந்த ஒரு யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் வந்து பேட்மேனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றோம்னா பயாலஜிக்கல் அந்த ஒரு பிரதர்ஸ்ன்ற மாதிரி வந்து அந்த ஒரு மூவில போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. மேபி அந்த ஒரு விஷயங்கள் கூட இந்த கதைகள்ல இருந்திருக்கலாம். அதை வந்து அவங்க சொல்லாம இல்ல அதை காட்டிக்காம கூட இருந்திருக்கலாம். அதனால தான் பேட்மேன் வந்து ஜோக்கரை வந்து எப்பயுமே கொல்லாம அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்து அவரை திருத்துறதுக்கான பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் இவங்களோட ரைவல் வேற லெவல்னே சொல்லி ஆகணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற கேரக்டர் யாருன்னா தோர். இவரோட ஆர்ச் எனிமிஸ்னு பாத்தீங்கன்னா லோக்கி வருவாரு, ஹெலா வருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிட்கார்ட் சர்பண்ட், இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மெயின் ஆர்ச் எனிமிஸாவே வருவாங்க. அதுல நிறைய இடங்கள்ல லோக்கி அண்ட் ஹெலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஆர்ச் எனிமிஸா வருவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா பர்சனல் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். அதனாலே காமிக்ஸ்ல சரி நிறைய இடங்கள்ல அனிமேட்டட் சீரீஸ் அண்ட் மூவிஸ்ல இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே பர்சனல் வெஞ்சன்ஸா இவங்க சண்டை போறது இவங்களோட சூப்பராகவே இருக்கும் இதை தாண்டி மிட்கார்ட் சர்பண்ட் அப்படின்ற ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மெயின் ஆர்ச் எனிமிஸா வந்திருப்பான். காமிக்ஸ்ல நிறைய இடங்கள்ல பட் அவர் வந்து மூவில இன்னும் காமிக்கல. அவர் பார்க்கறதுக்கே செம பயங்கரமா இருப்பாரு. அவரும் தோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனு. இவங்க மூணு பேர் கூட தான் பாத்தீங்கன்னா தோரோட கண்ணை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காமிக்ஸ்ல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மிட்கார்ட் சர
நம்ம தோர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். இது மாதிரி ஒரு மெயின் ஆர்ச் எனிமிஸாவே இவங்க தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க நம்ம தோர் கேரக்டர் பொறுத்த வரையும். அதுவும் லோக்கி எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆர்ச் எனிமின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை.
ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன். இவங்களோட ஆர்ட்ஸ் எனிமிஸும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க, டூம்ஸ் டே, லெக்ஸ் லூத்தர் அண்ட் ஜென்ரல் ஜார்ட். இதில் ஜென்ரல் ஜார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனல் வெஞ்சன்ஸோட வருவார். ஏன்னா நம்ம சூப்பர்மேனோட அப்பா அம்மாவை கொண்டவரும் இவர் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவரையும் கொல்லணும்னு சொல்லி வெறியோட வருவார் இவர். ஸோ காமிக்ஸில் நம்ம ஜென்ரல் ஜார்ட் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு ஒரு மெயின் ஆர்ட்ஸ் எனிமின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது போக தான் லெக்ஸ் லூத்தர், டூம்ஸ் டே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சூப்பர்மேனோட அங்கங்கே சண்டை போட்டிருப்பாங்க. பட் நம்ம டூம்ஸ் டேவும் நம்ம சூப்பர்மேனும் போடுற சண்டை, அந்த ரைவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து டூம்ஸ் டே கூட தோத்துருக்காரு, செத்தும் போயிருக்காரு நம்ம சூப்பர்மேனு, அப்புறம் மறுபடியும் உயிரோட வந்திருக்காரு. ஸோ சேம் தான் லெக்ஸ் லூத்தர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளாக இருக்க மாட்டான், வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனால் வந்து நிறைய இடங்கள் நம்ம சூப்பர்மேன் வந்து ட்ரிக்கியாக தோக்கடிக்க ட்ரை பண்ணுவான். நம்ம சூப்பர்மேனோட வீக்னஸ் என்னன்றதை தெரிஞ்சு நம்ம சூப்பர்மேனை வந்து ட்ரிக்கியாக அவனை வந்து கொன்றுணும் அப்படின்றது தான் அவனோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் அண்ட் மூவிஸ் அனிமேட்டட் சீரிஸ் இது எல்லாத்துலேயுமே ஒரு மெயின் ஆர்ச் எனிமிஸாகவே நம்ம சூப்பர்மேனை பொறுத்தவரையும் வந்துகிட்டு இருப்பாங்க. அதுவும் லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்னால லூசுத்தனமாக நம்ம சூப்பர்மேனை அழிக்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். சூப்பர்மேனை எப்போ பார்த்தாலும் உரண்டு எழுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் இந்த மூவியில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் சண்டை எழுத்து விட்டதே அவன் தான். இந்த மாதிரி ட்ரிக்கியாக நம்ம சூப்பர்மேனை வந்து எப்படியா அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதே மாதிரி ஜென்ரல் ஜார்ட்டை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸே இருக்குது. ஸோ அதனால இவங்களோட ரைவல் பார்க்குறதுக்கு செம்மையாக தான் இருக்கும். ஸோ சூப்பர்மேன்ற அந்த ஒரு கேரக்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு பெஸ்ட் ஆர்ச் எனிமிஸ்னா இவங்க மூணு பேரை தவிர்க்கவே முடியாது. அந்தளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் தான் இவங்க மூணு பேருமே. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இவங்க மூணு பேரும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.